ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை தமிழ் மூவி. இன்றைக்கி நம்ம மை தமிழ் மூவியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐகானிக் டைலாக்ஸ் ஆஃப் கோலிவுட் சினிமா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2019 ரிலீஸ் ஆன சூப்பர் டிலக்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் தியாகராஜ குமராஜன் இந்த படத்துக்கு டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடித்தவங்கலாம் சமந்தா, ஃபகத் ஃபாசில், விஜய் சபதி மற்றும் படம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு ஐகானிக் டைலாக்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைலாக்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு படத்தில் வந்து இந்த டைலாக்கை பற்றி நான் சொல்லணும்னா, சும்மா போகிற போக்கில் ஒருத்தவங்க வந்து இந்த டைலாக் நம்மக்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எப்படின்னா, இப்போ நம்ம டீனேஜ் ஏஜ்லேருந்து இந்த சின்ன வயசில் நம்ம நிறைய விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சில விஷயத்தை கேட்கறதுக்காக தயங்கியிருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக சிம்பிளாக ஒரு போகிற போக்கில் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சொன்னால் எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு டைலாக்கை கொடுத்துருப்பாங்க. வாழ்க்கையில் பயப்படலாம், ஆனால் கூச்சப்படக்கூடாது. அடுத்ததாக ரெண்டாவது எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் 2014 ரிலீஸ் ஆன ஜிகர்தண்டா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸராக வந்து சந்தோஷ் நாராயண் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடித்தவங்க வந்து சித்தார்த், லக்ஷ்மி மேனன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஐகானிக் டைலாக்னு கேட்டால் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒரு டைலாக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வில்லனை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு வில்லனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் இருக்குது. நான் யாருன்னு தெரியுமா, நான் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா, என் பின்னாடி யாருக்கான்னு தெரியுமா, என் ஊர், என் ஜாதி, இது அது இது நிறைய பேசுவாங்க. ஆனால் சிம்பிளாக ஒரு டைலாக்கை அந்த நடிகன், அதாவது அந்த வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த டைலாக்கை சொன்னால் எப்படி இருக்குன்றத விஷயத்தை பற்றி கார்த்திக் சுப்ராஜ் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருப்பார். அந்த சீனில் வந்து பாபி சிம்மா வந்து நல்லாவே நடிச்சிருப்பார். ஸோ அந்த டைலாக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம வாழணும், செம்மையாக வாழ்தாண்டான்ற மாதிரி வாழும். மூணாவது எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அருண் பிரபு டைரக்ஷனில் 2016 ரிலீஸ் ஆன அருவி படம் தான். இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து ஆடியன்ஸ் ரொம்பவே இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாலும், அதில் முக்கியமாக ஒரு டிபேட் ஷோவில் வந்து ஒரு டைலாக்கை வச்சுருப்பாங்க. அது பெரிய லென்த்தான டைலாக் தான், ஆனால் அதுலேருந்து ஒரு டைலாக் வந்து நம்ம டே டு லைஃப்பில், இப்போ நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நம்ம ஒரு லைஃப்பை க்ராஸ் பண்ணி போகிறவங்க நிறைய விஷயம் நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணோம். அந்த விஷயம் நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் இருக்கும், தேவையில்லாத விஷயம் இருக்கணும், ஆனால் தேவைக்கு அதிகமான விஷயத்தை தான் நம்ம லைஃப்பில் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணோம். அந்த டைலாக்கை வந்து குறிப்பிட்டு சொல்லணும், இந்த படத்துல வந்து சூப்பராவே வொர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. நீ பணம் சம்பாதிச்ச அந்த சமூகம் மதிக்கும், நீ பணம் சம்பாதிக்கலன்னு அந்த சமூகம் மதிக்காது. நாலாவது எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, 2006 செல்வராகன் டைரக்ஷன் ரிலீஸ் ஆன புதுப்பேட்டை படம். இந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்து ரசிக்கப்படியே இருந்தாலும், ஒரு கேங்ஸ்டர் பிலிம்ல இருந்து இப்படி ஒரு டைலாக்கை வந்து எந்த ஒரு படத்துலயும் வச்சிருக்க மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டைமா வச்சிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயத்துல வந்து நம்ம நான் தான் இந்த லெவலுக்கு நான் போவேன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் பண்ணுவோம். கடைசியில் அவங்க முடிகிற விஷயத்த ஒரு சின்னதா அந்த கான்வர்சேஷனை வந்து அவங்க எப்படி வேணால் வச்சிருக்கலாம். ஒரு அவங்க லவ்வரை பார்த்து சொல்கிற மாதிரி வச்சிருக்கலாம், ஏன் அவங்க லைஃப்பில் அவங்க அம்மா பார்த்து சொல்கிற மாதிரி வச்சிருக்கலாம். அந்த டைலாக்கை எந்த அளவுக்கு யாரை பார்த்து சொல்கிற மாதிரி வச்சிருக்காருன்றதை நீங்களே பாருங்கள். ரொம்ப அடுக்கூடாதுப்பாடி. அஞ்சாவது எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மணிரத்னம் டைரக்ஷனில் 1987 ரிலீஸ் ஆன நாயகன் படம். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸராக வந்து இளையராஜா வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடித்தவங்க வந்து கமலஹாசன், சரண்யா பொன்வனன், நிழல்கள் ரவின்னு சொல்லிட்டு மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் என்னத்தான் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருந்தாலும், ஒரு கேங்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பல பேரை துன்பப்படுத்துறது, எல்லாரையும் மிரட்டுறது, காசு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணியிருந்தாலும், இதில் ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் யூ ஆல், இதுதான் இந்த டைலாக்கான ஒரு மீனிங்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைலாக்ல வந்து கமல் சார் வந்து அப்படியே ஒரு யதார்த்தமாக சொல்லியிருப்பார். ஒருத்தவங்க கிட்டே பக்கத்தில் ஜனகராஜ் வந்து என்னதான் கூட நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு டைலாக் இருந்தாலும், அவருக்கு அந்த டைலாக் போஷனில் வந்து கூட நிற்கிற மாதிரி இருந்தாலும், இதில் கமலஹாசன் வந்து நல்லாவே வந்து டைலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டைலாக் பார்த்தா உங்களுக்கே புரியும். நாலு பேர் சாப்பிடுறோம் ஒன்று. இந்த அஞ்சு படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஐகானிக் டைலாக் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோட பார்ட் டூ வேணும் மறக்காம அதிகம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க.